வணக்கம் குட்டீஸ், இது நம்ம கதை நேரம். சிங்கமும் சுண்டெலியும். ஒரு நாள் பெரிய சிங்கம் ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சுண்டெலி அப்பக்கமாக வந்தது. அது அவசரமாக சென்று கொண்டிருந்தது. அது சிங்கத்தை கவனிக்கவில்லை. சிங்கத்தின் மேல் அந்த சுண்டெலி ஏறியது. சிங்கம் தூக்கம் கலைந்து கண் விழித்தது. அது மிகுந்த கோபம் கொண்டது. தன்னுடைய கூர்மையான நகங்களால் அது சுண்டெலியை பற்றியது. என்னை தொல்லை செய்ய உனக்கு அவ்வளவு துணிவா? நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று சிங்கம் சுண்டெலியை மிரட்டியது. சுண்டெலி மிகவும் அஞ்சி நடுங்கியது. அருள் கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுண்டெலி கெஞ்சியது. உம்முடைய இரக்கத்திற்கு நான் தக்க சமயத்தில் உதவி செய்வேன் என்று சுண்டெலி கூறியது. சிங்கத்திற்கு சிரிப்பு வந்தது. நீ என்ன சொன்னாய்? வலிமை இல்லாத மிகவும் சிறிய விலங்கான நீ எனக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்று சிங்கம் கேட்டது. காட்டின் அரசே, நான் உருவத்தில் சிறியவன்தான். ஆயினும் ஒரு நாள் நான் உமக்கு உதவி செய்யக்கூடும் என்று சுண்டெலி பதிலளித்தது. சிங்கமும் சுண்டெலியை தப்பித்து போகும்படி விட்டுவிட்டது. அத்துடன் சிங்கம் அந்த நிகழ்ச்சியை மறந்துவிட்டது. ஆனால் சுண்டெலி அதை மறக்கவே இல்லை. ஒரு நாள் சிங்கம் உறக்க முழக்கமிடுவதை சுண்டெலி கேட்டது. சிங்கம் துன்பத்தில் சிக்கிக் கொண்டதை போல் தோன்றுகிறது. நான் போய் அதற்கு உதவ வேண்டும் என்று சுண்டெலி நினைத்தது. ஒரு வேடனுடைய வலையில் சிங்கம் அகப்பட்டு கொண்டிருப்பதை சுண்டெலி கண்டது. மிகப்பெரிய அந்த சிங்கம் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தது. சுண்டெலி சிங்கத்தின் அருகில் சென்றது. நான் வலிமையில்லாத சிறிய விலங்கு என்று நீங்கள் கூறினீர்கள். உம்மை போன்ற வலிமையான விலங்கிற்கு நான் எப்படி உதவ முடியும் என்று கேட்டீர்கள். இப்பொழுது நான் செய்ய போகும் செயலை பாருங்கள். நீங்கள் காட்டிய கருணைக்கு கைமாறு செய்ய வந்திருக்கிறேன் என்று சுண்டெலி கூறியது. சுண்டெலி தன்னுடைய கூர்மையான பற்களால் வலையை கடித்தது. வலையில் ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கியது. இறுதியாக சிங்கம் வலையிலிருந்து விடுபட்டது. சிங்கமும் சுண்டெலியும் நண்பர்களாயின. சிங்கம் நல்ல படிப்பினையை பெற்றது. சின்னஞ்சிறிய விலங்குகளை இனி சிங்கம் ஏளனம் செய்யாது.